அங்க அமைச்சர் ஒரு அமைச்சர் பேசுனது இந்தியாவில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விநாயகம் கிட்ட அந்த இன்டர்வியூ கேள்வி வைக்கிறார் அதுக்கு பதில் சொன்ன விநாயகம் சனாதனம்னா என்ன எல்லாரும் சனாதனத்தை அப்படி பேசிட்டாங்க சனாதனத்தை இப்படி பேசிட்டாங்க நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க சர்ச்சை உருவாக்கிட்டே இருக்கு ஆனா சனாதனம்னு என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க நமக்கு பாருங்க தர்மம்னா ஒரு உலகம் புரியும் ஓகே நல்லது பண்றதுல தர்மம்னு புரிஞ்சுக்கலாம் பட் அந்த சனாதன தர்மம்னா என்ன பார்த்தோம் நிறைய பேருந்து சனாதனத்தப்பா பேசக்கூடாது பேசிட்டாங்க அழிக்கணும்னு பேசிட்டே இருக்கிறாங்க ஆனா சனாதனம்னு என்னன்னா மட்டும் கேட்டா மட்டும் யாரும் இந்த பதிலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த இன்டர்வியூல விநாயகம் சனாதனத்தை போட்டு வேர்ல கிண்டடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாருங்க சனாதனமா இருக்கிறதா சனாதன தர்மம்னு சொல்றாங்க எனக்கு புரியல கடைசி வரைக்கும் என்னதான் சனாதனம் ஒரு பேச்சு நான் விநாயகம் பேரு நான் விநாயகனா இருக்கிறத விநாயக தர்மம் சொல்றதா அப்படிதான் இருக்கவங்க சொல்றது புறாவே நினைச்சு பாருங்க சனாதனம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு அவர் வந்து நிலையானதுங்க மாராதது அதான் சனாதனம் சொல்றாரு அது என்ன இந்து மதம் நிலையானது மாறாதுன்னு அவர் சொல்றாரு அதை கேட்ட விநாயகம் சரிப்பா நிலையானது மாறாதது சரி எது நிலையானது எது மாறாதது அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் கடைசிக்கு எது நிலையானது எது மாறான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க சனாதனத்தை சர்ச்சு உருவாக்கிட்டே இருக்காங்க ஆனா சனாதனம் என்னன்னு யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் பேசணும் ரெண்டு மூணு நிமிஷம் கிளிப்பு தாங்க தமிழ் சப்டோட போட்டு தமிழ்நாட்டுல சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஜெயிலர் படத்துல விலன நடிச்ச விநாயகம் பாருங்க சனாதனம் என்னன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வெளிப்பட்டு யாருங்க பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய இடவசார சிந்தனைகள் கொண்ட விநாயகம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி போராட்டங்களில் பங்கெடுக்கிறது இந்த மாதிரி லால் சலாம்னு கோஷம் போறதுன்னு கேரளாவில இந்த மாதிரி நிறைய முற்போக்கு விஷயங்களையும் பேசக்கூடிய நபராக மாறிட்டு இருக்காரு ஜெயிலர் படத்துல விழனா நடிச்ச விநாயகம் சனாதனா என்னன்னு டேரிக ரொம்ப கேள்வி வைக்கிறாரு ஆனா அதே ஜெயிலர் படத்துல நாயகனா நடிச்ச ரஜினிகாந்த் என்ன பண்றாருன்னா அந்த சனாதனத்தை பின்பற்றி காப்பாற்றுற ஊபிக்கு போயிட்டு ஊபியோட முதலமைச்சர் காலில் விழுந்துட்டு போய் தான் சனாதன ஒரு விளக்கமே கொடுக்குறாரு இப்போ திரைப்படங்களில் நாயகனாக நடிக்கிறவங்க மக்களுக்கு விழனா மாறிட்டு இருக்கிறாங்க ஆனா பாதினா அதே திரைப்படங்கள்ல விட நடிக்கிறவங்க மக்களுக்கு ஆதரவான கருத்துல பேசிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா விநாயகத்தோட இதை பேச்சுமே அப்படிதாங்க பாக்க வேண்டியதா இருக்கு சொல்லப்போனா அதுல அவர் கேக்குறாரு என்ன பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசிருக்காருங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேக்குறாங்க அதுக்கு எனக்கு அந்த அமைச்சர் வந்து நல்லாவே தெரியும் வார்த்தது கிடையாது அமைச்சர் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் கேள்வி வைக்கிற கேக்குறாரு எனக்கு அந்த அமைச்சர் தலை சீவியோடல மிரட்டலாம் கொடுத்தாங்களாங்க அதை பத்தி என்னன்னு கேள்வி கிட்டா எங்க அவர் சொல்றாரு எங்க பத்து ரூபாய் சீப்பா தலைய சீவி பண்ணு இது ஒரு மேரி மாற்றம் ஜஸ்ட் லைக் கடந்து போறாருங்க சொல்ல போனா இப்படி சனாதனம் என்ன அப்படிங்கிற கேள்வி கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே சமூகம் அதிக அளவு எழுபப்பட்டு வருதுங்க அதுக்கு யார் இதுக்கு உரிய பதில் கொடுத்திருக்காங்கன்னா இப்ப உரிய பதில் இல்லை அதாவது அமைச்சர் உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போயிட்டு சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுனதுல தாங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அடுத்த உதயநிதிக்கு ஏகப்பட்ட மட்டல் வேற அவருடைய தலையை சீவி ஊப்பில இருக்கிற ஒரு சாதக சமையல் மிரட்டுறதும் ஒரு பக்கம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கூடிய ஒன்றிய அமைச்சர் வந்து இந்த மாதிரி யாராவது பேசணும் நாக்கு அறுத்து விட்டுவேன் மூக்க நோண்டுவேன் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு மிரட்டல் வருதோ அப்படி தொடர்ச்சி வந்துட்டே தான் இருக்கு இதை ஒட்டி நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் நன்னாமல அந்த மாதிரி மிரட்டலாம் கூடாதாங்க தப்புன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் சனாதனத்துக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் நிறைய பண்ணியா காமெடியா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் என்ன சொல்றாரு சனாதனா நிலையானது மாறாதுங்க அதாவது ஒருத்தர் என்ன குழந்தைகள் பண்றாரோ பிறப்பினால ஜாதினால என்ன அவங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை மட்டும் தாங்க பாக்கணும் அதான் சனாதனம் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தலித்துகளை கோலுக்கூடாம தடுத்தவும் தான் அப்படின்னு நிறைய சனாதனத்துக்கு பாஜக மலையத்தில் வர அண்ணாமலை நிறைய தண்ணீர் விளக்கம் கொடுத்திருந்தாங்க அதுவும் ஒருபடி மேலே போயிட்டு அப்ப நிறைய பேர் பாருங்க விதவை மறுமணம் அதை தடுத்த சனாதனம் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு திராவிடம் அது மட்டும் உடன்கட்ட ஏறுதலும் சனாதனம் அதை தடை செஞ்சாதாங்க இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்துகள்னு பலரும் கருத்து தெரிவிச்சுருக்க அதை பார்த்துருந்த அண்ணாமலை பாருங்க உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் சனாதனமே கிடையாதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் அண்ணி நாட்டு படையுள்ள உருவானதுன்னு ஒரு புது கதவர் விட்டார் அதுக்காக செம்ம அடிவாங்கனாருன்னு வச்சுக்கல இந்த மாதிரி பல்வேறு சனாதன சம்பந்தமா அண்ணா பல்வேறு வழக்கம் கொடுத்துருந்தாரு அதுக்காக பாத்தீங்கன்னா பலவேறு பார்ப்பன சங்கில வந்துட்டு அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்ந்தவரு தாழ்ந்தவர்கள் உண்டுங்க அந்த சாஸ்திரத்தை அது நாங்க தான் வசதி அப்படின்னு காலங்கள்லாம் பேசிட்டு இருந்த அவங்க வந்து திரும்பி வந்து சனாதனம்னா சமத்துவங்க சனாதன என்ன எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது அது பிரிவுகள்லாம் வேறுபாடு கிடையாது அப்படி அப்படின்னு ஆயிரத்தி கதை விட ஆரம்பிச்சுட்டாங்க சொல்ல அப்படி ஏகப்பட்ட கதைகள் இப்போ வரைக்கும் உண்மையான சனாதனம் என்ன அப்படின்னு அவாகல் தரப்புல இருந்து ஒரு தெளிவான உலகம் வரவே இல்லை தான் விநாயன் கேள்வி எழுப்புறாரு பாருங்க சனாதனம்னு என்னன்னு ஆயிரத்திட்டு விளக்க வியாக்கணம் பண்ணும் கடைசிக்கு சனாதனம் இன்னும் ஒருத்தர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க முதல்ல சனாதனம் என்ன முதல்ல சொல்லுங்க சொல்லிட்டு முன்னாடி அதை ஆதரிக்காதான் எதிர்க்கிறதா அப்படிங்கிறத பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிற அந்த காணொலி தாங்க சமூக வலைதளங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல தமிழ் சப்டேட்லோட சோசியல் மீடியால பயங்கர வைரலா மாறிட்டு இருக்கு இதை பார்த்தா சங்கிங்க செஞ்சு பதில் சொல்லுவாங்கலாம்னு தெரியல பாப்போம் பாருங்க ஜெயிலர்ல ஹீரோவா நடிச்ச ஒரு சங்கிலுக்கு அதான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆனா ஜெயலலிதா இல்லனா நடிச்சவரு மக்களுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு நினைச்சு பாருங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லால் சலாம் படத்துல டப்பிங் பண்ணியெல்லாம் ரஜினி ஈடுபட்டு இருந்தாருங்க அப்ப என்ன பேசினாரு மதத்தையும் நம்பிக்கை மனசுல வெயி மனிதநேயத்தை மேலவையின்னு பேசிருந்தாரு ஆனா பதினாடி என்ன பண்றாரு அந்த மனித நேயமே எல்லா சனாதனைய காலில வந்து குண்டுகிட்டு இருக்காரு இதுதான் ரஜினியோட வேலையா இருக்கு ஆனா அவன் போற வில்லனா எட்டில மிரட்டுற அதே விநாயகம் மக்கள் மனசுல இடம் முடிக்கிற மாதிரி தெளிவா கேட்கிறாரு சனாதனம் என்ன மக்களை உடுக்குதா சொல்லு அப்படின்னு தெளிவா கேக்குறாரு அப்ப உண்மையாவே திரைப்படங்கள்ல ஈரோ நிக்கிறவரு மக்கள் உண்மையாக ஈரோவாக இருக்கிறது இல்லை ஆனால் திரைப்படங்களெல்லாம் நடிச்சா கூட அவன் மக்கள் மனங்களில் ஈரோவாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு விநாயகன் ஒரு முன்னுதாரணமாக இருக்காருங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்